ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சிம்பிளாக, குயிக்காக, ஈஸியாக செய்யக்கூடிய எரா கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே எறா தொக்குக்கு வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தொக்கு அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள்ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ எறாவை மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் இந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன், ஏன்னா இறாலேருந்தே நிறைய தண்ணி விடும். இப்போ இதை 6-7 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா எறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ 6-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். இப்போ நம்மளுடைய ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கிளறி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி இட்லி, தோசை, ரைஸ் ஓடெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ.